வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு காய் நறுக்கிறது, சப்பாத்தி மாவு பிசைகிறது, ஜூஸ் அடிக்கிறது எல்லாம் வந்து ஒரே மிஷினில் செஞ்சிடலாம். மாவு அரைக்கிறது முதற்கொண்டு நம்ம இதிலே கிரைண்டர் தேவையில்லை, இதிலே நம்ம அரைச்சிடலாம். இது வந்து பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோ, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எப்படி காய் நறுக்கிறது, எப்படி சப்பாத்தி மாவு பிசைகிறது எல்லாம் பார்க்கலாம். பிரீத்தி ஜோடியாக்கில் இது 3வது மாடல். ஃபஸ்ட்டு ஜோடியாக், 2வது 2.0. இப்போ வந்து இது வந்து காஸ்மோ மாடல் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து 2 years வாரண்டியும் மோட்டருக்கு 5 years வாரண்டியும் உண்டு. எப்போவுமே ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மிக்சியில் எப்போவுமே நீங்கள் சட்னி அரைச்சாலும் சரி, மாவு இட்லி மாவு அரைச்சாலும் சரி, எது அரைச்சாலும் முதல்ல வந்து பல்ஸில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதிகம் மிக்சி அரைக்கிறதுக்கு நீங்கள் நம்பர்ஸில் அதிகம் கூட்டணும். ஃபஸ்ட்லேயே நீங்கள் நம்பரில் கூட்டினீங்கன்னா சீக்கிரம் மிக்சி ரிப்பேர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாட்டிக்கணும்னு சொல்லி, பிளேடுக்குள்ளே மாட்டிக்கணும்னு சொல்லி முதல்ல பல்ஸில் போட்டுக்கணும், அப்புறம் தான் 1 2 3ன்னு நீங்கள் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து சட்னிக்குள்ள ஜார். இது வந்து லாக் சிஸ்டம். காஸ்மோவில் வந்து ஸ்பெஷலே இந்த லாக் சிஸ்டம் தான். அந்த லாக் சரியாக இல்லாட்டி உங்களுக்கு மிக்சி வந்து ஓடாது. நீங்கள் இது வந்து நம்ம வந்து மிக்சி போட்டு இது இப்படி பிடிச்சிக்க தேவையில்லை. மிக்சியை போட்டு சட்னிக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். அரைச்சி முடித்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மூடியை நீங்கள் பிடிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த லாக் இருக்குது, இந்த லாக் ஆனால் தான் உங்களுக்கு மிக்சி ரன் ஆகும். இந்த லாக் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லாக் இந்த மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி மூடி எடுக்க வந்துடும். புதுசுங்கிறதுனால ரப்பர் பிடிக்குது, இந்த மாதிரி எடுக்க வந்துடும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுவும் இதுவும் கரெக்டாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜாருக்குள்ளே மூடியை நீங்கள் மாற்றி மூடினீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகாது. லாக் ஆயிடுச்சு, இந்த லாக் இங்கே வந்துருச்சு. இந்த பக்கம் இந்த மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடமும் சரியாக வரணும். நீங்கள் சரியாக ஃபிக்ஸ் பண்ணாட்டியே மிக்சி ஓடாது. இப்போ லாக் ஆயிடுச்சு. இது வந்து 1/2 லிட்டர் ஜார், இது வந்து 1 லிட்டர் ஜார். வெரலி மஞ்சள் நல்லா நைஸாக அரைச்சிரும். இது 1.5 லிட்டர் ஜார். இது வந்து மாவு அரைக்கிறதுக்கு, இட்லி மாவு தோசை மாவு அரைக்கலாம். ஹீட் ஆகாது சீக்கிரம். ஏன்னா எதுக்காக ஹீட் ஆகாதுன்னா சீக்கிரம் மாவு அரைச்சிரும். அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னாத்தான் மிக்சி ஹீட் ஆகி மாவு ஹீட் ஆகும். இது சீக்கிரம் அரைக்கிறதுனால மாவு ஹீட்டாக வாய்ப்பு இல்லை. காஸ்மோவுக்கும் ஜோடியாக் 2.0க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், லாக் பண்ண முடியாது ஒன்று. 2வது இந்த ஜார் தரமாட்டாங்க. இந்த 2 ஜார் இந்த ஜூஸர் இதுதான் தருவாங்க. ஜூஸரில் வந்து ப்ரெஸ் பண்ணுற லாக் சிஸ்டம் கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லாக். இப்போ லாக் ஆயிரும். ஃபில்டர், தேங்காய் பால் ஜூஸர் எல்லாத்துக்கும். அதாவது தேங்காய் பால் எடுக்கணும், மாதுளம் பழம் ஜூஸ் அடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்குக்கு ஆப்பிள் ஸ்ட்ராபெரிலாம் மில்க் ஷேக் அடிக்கிறீங்கன்னா இதை வைக்க தேவையில்லை. இதுலேயும் இந்த லாக் செட் ஆனால் தான் இந்த இடத்துல இந்த ஒயிட் தெரியும். இப்போ 4 ஜார் உங்களுக்கு எப்படின்னு காமிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஜார் காமிக்கிறேன். இதுதான் அடுத்த ஜார். இந்த ஜாருக்கு நிறைய பிளேடு இருக்குது, அது என்னென்னு உங்களுக்கு காமிச்சிடறேன். இந்த ஜார் யூஸ் பண்ணணும்னாவே இது நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு. இது காய்கறி நறுக்கிறதுக்கு, நல்லா நைஸாக நறுக்கணும்னா இதை யூஸ் பண்ணணும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு. எல்லாமே வந்து காஸ்மோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எல்லா பிளேடுமே ஷார்ப்பாக இருக்கும், துருப்பிடிக்காது. இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து மூடி, அந்த மூடிக்குள்ள கப். இது இந்த கப்பில் நீங்கள் 1 கப் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி. இதுவும் வந்து ஜூஸருக்குள்ள லாக் சிஸ்டம். அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. திரும்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜோடியாக் 2.0க்கு அதுலேயும் இந்த ஜார் இருக்குது. அதில் வந்து காஸ்மோவில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பிளேடு கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் பெரிய ஸ்கொயர் மாதிரி வரும் காயின் இருக்கும்போது, இது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்கொயர் மாதிரி வரும். இது ரெண்டு மட்டும்தான் காஸ்மோவில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சிட்ரஸ் பழம் புடிக்கிறதுக்கு. இது வந்து ஸ்லைஸ்க்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி ஸ்லைஸ், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எது ஸ்லைஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். திரும்ப இதை லேசாக மேலே தூக்கின மாதிரி தூக்கி எடுத்து விடணும். ஸ்மூத்தாக எடுக்க வரும். இந்த எடுக்க வந்துருச்சு. இது வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகணும். இது கேரட் பீட்ரூட் துருவலுக்கு. இப்போ நான் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னா. அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நைஸாக நறுக்கியிருக்குன்னு பாருங்கள். சாண்ட்விச்சுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பிரியாணிக்கு, வெங்காய கோஸ்க்கு, நூடுல்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நான் நறுக்கி போடலாம். இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன்னா நீங்கள் ரவுண்டாக ஸ்லைஸ் போடணும்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆனியனாக வாங்கி அதை போடணும். பிரியாணிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக நறுக்கியாச்சு. செட்டிநாட்டில் வெங்காய கோஸ் ஃபேமஸ், அதுக்கும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுடலாம். குடமிளகாயை வந்து சாண்ட்விட்சு, நூடுல்ஸு அந்த மாதிரி போடுறதுக்கு நான் நறுக்கிறேன். இப்போ இந்த பிளேடு முடிஞ்சிருச்சு. அடுத்த பிளேடில் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது போட போகிறோம். இது பின்பக்கம், இதுதான் முன்பக்கம். இந்த இடம் வந்து இந்த கைப்பிடிக்கிட்டே ஃபிக்ஸ் ஆகணும். இது இந்த ஓப்பன் தெரிகிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். கைப்பிடிக்கு நேரே இது வரணும். இந்த பிளேட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். செட் ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியல், முட்டைக்கோஸ் குருமாவுக்கெல்லாம் ஈஸியாக நறுக்கிடலாம். மட்டன் கொத்து கறிக்கு நீங்கள் போடலாம். அதில் இதில் நான் வந்து இட்லி உப்பு மாவுக்கு இட்லியை உதிர்த்து ரெடி பண்ண போகிறேன். இட்லி உப்பு மாவுக்கு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேடை யூஸ் பண்ணி வெங்காயம் நறுக்கியிருக்கோம், முட்டைக்கோஸ், இட்லி உப்பு மாவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கொத்துக்கறிக்க ரெடி பண்ணலாம். வெங்காயம் இன்னும் நைஸாக வேணும்னா இன்னும் 2 சுற்று சுற்றுனீங்கன்னா ரொம்ப நைஸாக வந்துடும். இந்த கப்பில் ஒரு கப் மாவு எடுத்தோம்னா அரை கப் தண்ணி எடுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, ஆயில் ஒரு ஸ்பூன், அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்குங்க. இந்த இடம் வந்து இந்த ஹேண்டில் வரணும், இப்படி வந்து செட் ஆகணும். இது வந்து அந்த மாஸ்டர் செஃப் அந்த ஜாருக்குள்ளது ஜூஸ் காயின் இருக்கிறது, சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்குள்ளே ஜாருக்குள்ளே ஃபேஸ் இது. இதை நம்ம இப்போ கலட்டிட்டோம். இப்போ இது வந்து சட்னி அரைக்கிறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு, அதாவது இந்த சட்னி ஜாருக்கு இந்த மாதிரி மற்ற ஜார் எல்லாத்துக்கும் இதை கலட்டிடணும். இது வந்து காயின் இருக்கிறதுக்கு, ஜூஸ்க்கு, சிட்ரஸ் ஜூஸ்க்கு, சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு மட்டும்தான் இது மாட்டணும். இது ஜூஸ் இருக்கும், அது தேவையில்லை. இங்கே செட் ஆயிடுச்சு, லாக் ஆயிடுச்சு. இப்போ